ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பீ பாரடைஸ் தமிழ். இன்றைக்கி வந்து லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச, அதே சமயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பட்டு சாரீஸ் எல்லாம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் புதுசாக இருக்கிற மாதிரி எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்கள் பட்டு சாரியில் ஏதோ கரைப்பட்டுருச்சு, அழுக்காயிருச்சு, டேமேஜ் ஆயிருச்சு, அந்த சாரியை எப்படி புது சாரியாக மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்க போகுது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டு சாரி மெயின்டெனன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பட்டு சாரியை இப்போ ஒரு 2 மணி நேரம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போயிருக்கோம் அப்படின்னா, நம்ம திரும்பி வந்த உடனேயே சாரியை வந்து டிஃபோல்டு பண்ணி நம்ம வந்து காய வைக்கணும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் வருஷ கணக்காக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்க சாரீஸை கூட ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி எடுத்து நிழலில் காய வச்சு நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அப்போ வந்து சாரியில் பேட் ஸ்மெல் வர்றது, ஃபங்கஸ் வர்றது, அந்த ப்ராப்ளம் எல்லாம் வராது. எப்போவுமே பட்டு சாரியெல்லாம் நம்ம நிழலில் தான் காய வைக்கணும். ரொம்ப வெயிலில் காய வச்சோம்னா சாரி வெளுத்து போக வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி சாரியை காய வச்சதுக்கப்புறமா நம்ம திருப்பி ஃபோல்டு பண்ணி வைக்கணும். இந்த சாரியெல்லாம் உல்டாவாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம புடவைகளை ஒரே மாதிரி ஃபோல்டில் வருஷ கணக்காக மடித்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபோல்டு வந்து கொஞ்ச நாள் கழித்து விட்டு போயிடும். இந்த புடவை பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட புடவை, 20 வருஷம் பழைய புடவை. இது பிங்க்கும் கனகாம்பர கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு டபுள் ஷேடு சாரி. இது ரொம்ப நல்லாயிருக்கும் வேர் பண்ணால். ஆனால் இது ஒரே மாதிரி ஃபோல்டில் ரொம்ப வருஷமாக எங்கள் அம்மா மடித்து வச்சுருந்ததால் பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டில் வந்து அந்த நூலெல்லாம் அப்படியே விட்டு போய் கிழிஞ்சிருச்சு புடவை. அப்புறமா கடையில் கொடுத்து பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணாங்க, ஆனால் அது சரி வரல. இப்போவும் அந்த கிழிஞ்சு தையல் போட்டிருக்கிறது வந்து அப்படியே தெரியுது. இப்போ இந்த புடவை வந்து வேஸ்ட் ஆயிருச்சு. ஸோ இதனால தான் வந்து நம்ம ஒரே மாதிரி ஃபோல்டில் மடித்து வைக்கக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் நம்ம ஏர் ட்ரை பண்ணும்போது நம்ம உல்ட்டாவாக மடித்து வைக்கணும், ஒரே மாதிரி ஃபோல்டில் மடித்து வைக்கக்கூடாது. இப்போ இந்த பட்டு புடவையிலலாம் இந்த பல்லுவோட எண்டில் இந்த மாதிரி டெசல்ஸ் வந்து நாட் போட்டிருப்பாங்க இல்லையா, குஞ்சம்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணாதான் புடவை கட்டும்போது அழகாக இருக்கும். இப்போ இதை வந்து உள்பக்கம் வர மாதிரி நம்ம மடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டெசல்ஸ் வந்து சிக்காகி அப்படி பால் மாதிரி ஆயிக்கும். அப்படி ஆகிட்டால் புடவை கட்டும்போது நல்லாவே இருக்காது. ஸோ எப்போவுமே நம்ம சாரி ஃபோல்டு பண்ணும்போது இந்த குஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். அப்போ வந்து அதை நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஒரு சில பட்டு சாரியில் வந்து இந்த மாதிரி நிறைய எம்ப்ராய்டரி ஒர்க்கு, சமிக்கி ஒர்க் எல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சாரியில் உள் பக்கம் வந்து இந்த மாதிரி நூல் நூலாக இருக்கும். இந்த சாரி நம்ம கட்டும்போது நம்ம போட்டிருக்க வளையலில் இருக்கிற டிசைனு, கொலுசில் இருக்கிற டிசைன்லலாம் வந்து இந்த நூல் மாட்டி அப்படியே இழுத்துரும். அதனால் புடவை டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வளையல் கொலுசுலெல்லாம் மாட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு தின்னாக ஒரு நெட்டு வந்து நம்ம கொடுத்து தைச்சிக்க முடியும். இது வந்து உங்கள் டெய்லர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே தைச்சி தருவாங்க. இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டான நெட்டு, இதனால் புடவை வந்து வெயிட் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஐடியா. உங்ககிட்ட ஹெவி ஒர்க் சாரி எல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அதே மாதிரி புதுசாக ஒரு சாரி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபால்ஸ் வச்சு தைங்க. ஃபால்ஸ் வச்சு தைக்கிறதால 2 யூஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்லிப்பர்லேருந்து அழுக்கெல்லாம் வந்து அந்த ஃபால்ஸில் தான் படும், புடவையோட ஜரிகை வந்து டேமேஜ் ஆகாது. நம்ம வந்து தண்ணி தொட்டு தொடச்சி கூட அந்த ஃபால்ஸை க்ளீன் பண்ணிக்க முடியும். இன்னொன்று வந்து நம்ம முன்னாடி எடுக்கக்கூடிய ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம ஃபால்ஸ் வச்ச சாரியில் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன், கல்யாணத்துக்கெல்லாம் வந்து புடவை கட்டிட்டு போகும்போது இந்த மாதிரி மஞ்சள் கரைகள் எல்லாம் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போது ஏதாவது சிந்திரும் லைட்டாக, அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை முடிஞ்ச வரைக்கும் அந்த போர்ஷனை மட்டும் தண்ணி தொட்டு தொடச்சி பார்க்கணும். ஒருவேளை போகலை அப்படின்னா நம்ம ட்ரை கிளீனுக்கு கொடுக்கறது தான் நல்லது. ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்னா புடவையே ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ வர பட்டு புடவையெல்லாம் சாயம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்டரோட கலர் வந்து நம்ம பாடி கலரில் ஒட்டிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வர புடவையில் அழுக்குப்படாமல் பார்த்துக்கணும். அப்படியே பட்டுட்டாலும் ட்ரை கிளீன் பண்ணுறது தான் நல்லது. ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்னா புடவையே ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்குது. காஃபி கரை, ரொம்ப அதிகமான மஞ்சள் கரை, அந்த மாதிரி ஒரு சில கரையெல்லாம் வந்து ட்ரை வாஷ் பண்ணாலுமே போகாது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம அந்த புடவையை புது புடவையை எப்படி மாற்றுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த புடவையும் வந்து எங்கள் அம்மாவோட புடவை தான்.
இது ஒரிஜினலாக லைட் கிரே கலரில் மெரூன் கலர் பார்டர் இருந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பட்டு புடவை இது. இதில் வந்து கரை பட்டுருச்சு, அந்த கரை ட்ரை கிளீன் கொடுத்துமே போகலை. நிறைய நாளே இதை யூஸ் பண்ணாமையே வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா. அதுக்கப்புறமா இந்த புடவையை வேறு கலர் புடவையாக மாற்றிக்க முடியும் அப்படின்னு கேள்விப்பட்டு கோயம்புத்தூரில் கிராஸ் கட் ரோட்டில் ஒரு கடையில் கொடுத்து இது வந்து ப்ளூ கலராக சாயம் போட்டுக்கிட்டாங்க. நம்ம என்ன கலர் வேணாலும் சாயம் போட்டுக்கலாம், ஆனால் என்ன அது வந்து செல்ஃப் பார்டர் புடவையாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ சிங்கிள் கலராக வந்து நம்ம கலர் போட்டுக்க முடியும். இதில் என்ன ஒரு சூப்பரான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர், இந்த பல்லூவில் இருக்கிற ஜரி எல்லாம் வந்து ஒரிஜினல் கலராகவே இருக்குது, புடவை மட்டும்தான் வந்து வேறு கலர் மாறி இருக்கு. ஸோ ரொம்பவே சூப்பரான விஷயம். உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் சாயம் போட்டு தர கடை இருக்கா அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய பழைய பட்டு புடவையெல்லாம் நீங்கள் புதுசாக்கி மறுபடியும் வேறு பண்ணிக்கலாம். பட்டு புடவையை எப்போவுமே நம்ம மடித்து தான் வைக்கணும், ஹேங்கரில் தொங்க விடக்கூடாது. பார்டர் வந்து வெயிட்டாக இருக்கும், அந்த வெயிட்டுக்கு புடவை கீழே இழுத்து அப்பவும் இந்த மாதிரி கிழிய வாய்ப்பு இருக்குது. பட்டு புடவையும் காட்டன் புடவையும் நான் எப்போவுமே சாரி பேக்கில் தான் ஸ்டோர் பண்ணுறேன். சாரி பேக்கில் வைக்கும்போது டஸ்டெல்லாம் படாமல் நல்லா ப்ரொடெக்டடாக இருக்கும். இப்போ நான் வந்து புதுசாக எந்த புடவை வாங்கினாலும் முதல்ல அந்த புடவைக்கான மேட்சிங் ப்ளவுஸு என்கிட்ட ஏற்கனவே இருக்கான்னு பார்ப்பேன். இல்லை அதுக்கு நான் ரெடிமேடு ப்ளவுஸ் வாங்குகிற ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து அந்த புடவையோட அந்த ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நான் கட் பண்ணி எடுக்க மாட்டேன், அதை அப்படியே விட்டுருவேன். ஸோ நம்ம அப்படியே விடும்போது நம்ம முன்னாடி வைக்கிற ப்ளீட்ஸில் ஒரு ரெண்டு ப்ளீட்ஸ் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். நம்ம அந்த புடவை கட்டும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற ரெடிமேட் டிசைனர் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் ரெடிமேடு ப்ளவுஸை எப்படி பார்த்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பட்டு சாரி மெயின்டெனன்ஸ், சாரி ஹால் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குவீன் பி பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.